ஜெயக்குமார் வந்து கடந்த சில நாட்களாகவே இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு வராரு, முன்னுக்கு முன்னா பேசிட்டு அவரோட முன்னிலைப்படுத்துனதுக்காக பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுல எதுலையுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்து அவரோட சுயநலம், அவர் தாழ்ந்தவங்க சுயநலத்தோடு தான் பேசுவார் எப்பவுமே ஜெயக்குமார். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஐயாவை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காரு, தோல்வி காரணம் தோல்விக்காரணம் முழுக்க முழுக்க அவர் கிடையாது. நீங்க அவரை வந்து நீங்க ஏத்துக்கவே இல்லை, அணில இருந்து இன்ன வரைக்கும் நீங்க வந்து அவரை அழிக்கணும்னு தான் நீங்க பாத்துட்டு வேலையை பார்த்தா, அவரை நீங்க ஜெயிக்கணும்ன்றது அவரே தோக்கடிக்கிறதுக்கு நீங்க வேலை பார்த்தீங்க. நீங்க தேனியில போடி தொகுதியில அவரை தோக்கடிக்கிறது தங்கத்தமிழ் சொல்ல மூலியமா நீங்க பணம் பட்டுவாடா பண்ணி அவர் தோக்கடிக்க பார்த்தீங்க. நீ ஜெயக்குமார் இவர் நீ பேசவே கூடாது இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட உன்னையே அங்க தோத்த, அதை கொஞ்சம் சொல்லுங்க பாக்க விளவா, நீங்க தோத்தது காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தோத்ததுக்கு முழுக்க முழுக்க அந்த கப்பல் வந்தது இல்லையா, கப்பல் வரப்ப அந்த உடஞ்ச உடனே எண்ணெய்ங்கெல்லாம் ஃபுல்லா எண்ணெய் கப்பல், அது எண்ணெய் எல்லாம் வந்து ஃபுல்லாவே இங்கிருந்து மகாபலிபுரம் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த அதுக்கு பன்ஸ் வந்தது எல்லாம், அந்த போட்டுக்கு போக முடியாம வாழ்வாதாரத்தை இழந்தவங்க அந்த போட்டுக்கு போக முடியாம அந்த பணத்தெல்லாம் வந்து கொடுக்க முடியாம பாதி பணத்தை கொடுத்து மீதி பணத்தை எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஐ ஃபைபர் போட்டை வந்து நீ யூஸ் பண்ணியே கூடாது, அது வந்து இல்லீகல், அது யாரும் பயன்படுத்தக்கூடாது. நீ அதை பயன்படுத்தி அங்க இருக்கிற மக்களோட இதெல்லாம் நீங்க அதோட அவங்களோட விமர்சனத்துக்கெல்லாம் நீ ஆளாயிட்டீங்க. நீங்க அதுதான் அந்த காரணம். அது இன்னொன்னு, அவங்க மீனவர் சமுதாயத்தெல்லாம் போய் ஒரு வாட்டி வந்து இந்த காரணத்தெல்லாம் காட்டி ஒரு வாட்டி பெரிய அளவுல போராட்டம் பண்றாங்க. அப்ப வந்து நீங்க வந்து டெல்லியில ஜெயக்குமார் டெல்லியில இருக்காரப்ப, டெல்லியில இருக்கிறப்ப அங்கிருந்து இங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு போன் போடுறாரு, ஐயா இங்க வந்து பிரச்சனையா இருக்கு, இங்க ஒரே ஆர்ப்பாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரே பொம்பளைங்களாம் ரொம்ப கத்துறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ பேர் சொல்ல விரும்பல அந்த இன்ஸ்பெக்டர் பேரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிருக்காரு பொதுமக்கள் எதிர்க்க, ஓப்பனா சொல்றாரு, ஒரு மாதிரி வல்கர் வேர்ட்ல பேசுறது இல்லாம அந்த கட்சி தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாரு. அவர் அதை பேசினவொடனே மக்கள் ஆத்திரம் பண்ணாங்க.